தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா ஆல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வைதாஸ் கஃபே. अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्पदिष्ठार्थ सिद्धये. अनैत्य नेयर्களுக்கும் ज्योतिष गजगेसरी डॉक्टर आचार्य हरीश रामणन் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கீழ் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்கள் அனுப்பி வைத்து பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் எங்களை அணுகலாம். அதற்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். வைகாசி மாத பலன்கள் மே 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை உள்ள மாத பலன்களை, அதுவும் தமிழ் மாத பலன்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். 15ஆம் தேதி மே நரசிம்மர் ஜெயந்தி, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு, ஜுவலந்தம் சர்வதோமுகம், ரிசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம் யமம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணி பானகம் நீர் போர் நைவேத்தியம் பண்ணி எத்தனை பேருக்கு உங்களால் கொடுக்க முடியுமோ கொடுக்கறது, எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும், உங்களுக்கும் ஏகப்பட்ட புண்ணியத்தை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜூன் 2ஆம் தேதி ரம்பா ஜெயந்தி. கேட்குறக்கே விசித்திரமாக இருக்கும், ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா அழகு குறைபாடினால் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அந்த நாளில் மகாலட்சுமி பார்வதி ரம்பை இவங்களுடைய தத் ஸ்வரூபமாக நினைத்து பூஜை வழிபாடுகள் செய்து 5 சுமங்கலிகளுக்கு உங்களான தான தர்மங்கள் பண்ணுறது, அழகின் குறைபாடாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாணமாகும், ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும். 12ஆம் தேதி ஜூன் வைகாசி விசாகம், முருகன் வழிபாடு துர்கை வழிபாடு பூஜை செய்கிறது வியாபாரத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போகும், அபிவிருத்தி செய்ய வைக்கும், குழந்தை பிறப்புக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வைகாசி மாத பலன்களில் மேஷ ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கப்படுன்னு பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், வெளிநாடு வெளி மாநிலம் வேறு ஒரு இடத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். அதே மாதிரி சுபவிரயங்கள் அதிகமாக நடக்கும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும், நல்ல கையில் காசு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. அதே மாதிரி அப்பா மூலியமாக ஒரு நல்ல காசு பணம் வருவது, பேச்சை நல்லா அபிவிருத்தி பண்ணுறது, நல்ல பேச்சு ஸ்வரூபம்னு சொல்லுவோம், வாக்களித்தம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், செல்வாக்கு ரொம்ப அதிகரிக்கிறது, நல்ல ஒரு பணம் காசு பொழக்கூடிய பாக்கியம், கடனுக்காக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணலாம் உடனடியாக நடக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் பல விஷயங்கள் பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பிறக்க போகிறதுன்னு சொன்னால். பொதுவாகவே பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள், பெண்களுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் சார்ந்த சேர்க்கை, இறைவன் வழிபாடு கடவுள் சார்ந்த வழிபாடுகள் நன்னா மேனோங்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக தேங்கி இருந்த பணம் கொடுக்காமல் இருந்தவங்க இப்போ பணம் கொடுப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேரும், புதிய வியாபாரம் ஏதாவது உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள், பயணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு மாற்றம் சார்ந்த விஷயங்கள், ஒரு புது உலகத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், இல்லை புது ஒரு இடத்துக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள சந்தோஷம் 100%க்கு 60% இருக்க போகிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 70% இருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும். மேஷராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாகித்தை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதத்தில்
வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்புகளில் வெளி மாநிலம் சார்ந்த தொடர்புகள், வேறு மொழி வேறு பாஷை வேறு இனம் சார்ந்த இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி இடங்களில் வேலை கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் சார்ந்த விஷயங்கள் மேலோங்கும், நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப கரெக்ட் அப்படிங்கிறது 10 பேர் ஒத்துக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், கனமான பணம் வரவு எதிர்பார்க்கலாம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், மூத்த சகோதரன் சகோதரி வழிகளில் சில சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் எல்லாமே இந்த மாதம் திடீரென்று எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் மட்டுமே அதிகமாக நடக்கும். அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களில் அம்மா அப்பா இவங்களுடைய உடல்நிலைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தேக்க நிலை கண்டிப்பாக அகலும். நிறைய பேருக்கு மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் புதிய விஷயங்கள் நடைபெறும். அதே மாதிரி பார்த்தோம்னா நண்பர்கள் உறவினர்கள் மூத்த சகோதரன் சகோதரிகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்குது. அதே மாதிரி தினக்கூலிகள்னு சொல்லுவோம், அவளுக்கெல்லாம் ஒரு புது முயற்சி நீங்கள் எடுத்தால் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. பெண்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும், அதுக்கும் சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பதவி உயர்வு பட்டம் மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கும், ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும், உடம்பு கொஞ்சம் படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பம், முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம், சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும், ரொம்ப லாங்கிலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். பொதுவாகவே மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப நன்னாக இருக்க போகிறதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை தொழிலில் முடங்கி கடந்த யாராக இருந்தாலும் அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, புதிய வியாபாரம் தொழில் நன்னா அமைஞ்சிரும், வேலையே இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும், டேக்ஸ்லாம் கரெக்டாக பே பண்ணணும், வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்துக்காக செலவு வருவதற்கான வாய்ப்புகள், வீட்டில் எதிர்பார்க்காத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி இந்த வரப்பு தகராறுகள்னு சொல்லுவோம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து செட்டில் பண்ணணும். அதே மாதிரி ஊரை விட்டு வீட்டை விட்டு ஒரு 10 நாள் இல்லை 1 வாரம் முக்கியமான வேலைக்காக வெளியே சென்று வருவதற்கான வாய்ப்புகள், அப்படி இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விரயம் பண்ணுவீங்க, இதெல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக, இந்த மாதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களில் எதிர்பார்க்காத நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள், குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம், அதே மாதிரி பார்த்தோம்னா மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவோம், மன பொருத்தம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பையன் கிடைப்பான், ஒரு பொண்ணு கிடைப்பான், அதனால் உங்களுக்கு வந்து கல்யாணம் சார்ந்த நிச்சயார்த்தங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடைபெறும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம், பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் லாபம் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு எக்ஸாம்ஸில் 100% நல்ல ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள், எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் எடுத்து ஈஸியாக பண்ண முடியும், லக் ஃபேக்டர் ஃபேவர் பண்ணும், 2-6 பாவங்கள் செயல்படும், கடுமையான நீங்கள் உழைச்ச விஷயங்களுக்கான பலன் கிடைப்பதற்கான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-70% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 100%-75% இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. கடகராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவும் சகோதரன் சகோதரி மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும், தேவையில்லாத சிக்கல்களில் போகாமல் இருக்கிறது நல்லது. எந்த விதத்துலையுமே உடம்பு கோளாறு கொடுத்தாலும் உடனடியாக போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் இவங்க மூலமா ஏதாவது பிரச்சனைகள் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா போகணும் எதிர்பார்க்காத வக்ரகதியில் பிறக்கக்கூடிய சில கிரகங்கள் என்ன பண்ணும்னா உடம்பு சார்ந்த விஷயங்களை டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஏதாவது விதத்தில் நம்மளை வந்து மனசை நிலகுலைய வைக்கும் டிப்ரெஷனுக்குள்ளாக்கும் முருகன் வழிபாடு பண்ணுறது முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வருவது செவ்வாய்க்கிழமைக்கு நீ போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க பிரம்மாண்டமாக இருக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கெட்ட விஷயங்கள் நடக்காமல் தடுப்பதற்கான வாய்ப்புகளும் முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பாக அமையும் கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வைகாசி மாதத்தில் பணம் காசு சார்ந்த ரீதியில் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறையா பேருக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் கிடக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்க்காத சில சலுகைகள் கிடைக்கும் ஆனால் ரொம்ப அடிபணிஞ்சு போகிறோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீலிங் நிச்சயமாக அமையும் ஆனால் அது ஓவராலாக பார்க்குறச்சு எந்த ஒரு காலகட்டங்களுக்கு அது நல்லதுன்னு தான் சொல்லலாம் எந்த ஒரு காலகட்டத்துலேயுமே வேலை விடுவது அப்படிங்கிறது வேண்டாம் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு ஆஃபர் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் விடுறது உங்களுக்கு நல்லது முரட்டுத்தனமான கோபம் முன் கோபம் இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் இருக்கிறது பெண்களுக்கு தேவையற்ற வகையில் வீட்டில் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக போகணும் இளைய சகோதரன் சகோதரி வகையில் சித்தப்பா வகையில் ஏதாவது நெகட்டிவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஓவராலாக பார்க்கும் பொழுது கடகராசி நண்பர்களுக்கு நன்மைகள்னு எடுத்து பார்த்தோன்னா 60% இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 60% பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 55% இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு மாதமாக தான் இதை எடுத்துக்க முடியும் கவனம் 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 அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான கோச்சார பலன்களாக சொல்ல முடியும் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் தொழில் வேலை அந்தஸ்து பணம் பாக்கி வசூல் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகமரிக்கும் இரண்டாம் குழந்தையின் ரூபத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுவீங்க அதற்கான நல்ல ஒரு பணம் வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் சார்ந்த டிவைசஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் சித்தப்பா மூத்த குழந்தை அதே மாதிரி பெண்கள் பணம் ஆடம்பரமான கார் வண்டி எந்த விதமான வண்டியாக இருந்தாலும் சரி இதிலெல்லாம் ஏதோ ஒரு பழுது நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் திடீர்னு யூபிஎஸ் ட்ரிப் ஆகலாம் இல்லை ஏதோ ஒரு பிளாக் அவுட் ஆகலாம் அந்த ஒரு சுச்சுவேஷனு அதற்கான தண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் உங்கள் கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் தான் அசால்ட்டுன்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் தான் தப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி வேலை தொழில் அந்தஸ்து நன்னா அமைப்போகுது புதுசாக கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன தான் சொன்னாலும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவரை விட்டு கொடுத்து போகிறது இந்த ஒரு காலகட்டங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் புதுசாக நிச்சயார்த்தம் ஆனவங்கள்லாம் ஃபோனில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் கல்யாணம் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத தடைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாணவ மாணவிகள் கவனம் சிதறாமல் படித்தால் மட்டும்தான் உண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு திருப்தியையும் வெற்றியையும் கண்டிப்பாக கொடுக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயங்களே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 75% இருக்கிறது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய ரொம்பவுமே ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது கன்னிராசி நண்பர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைப்பது
ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் கொடுப்பாங்க. தொழில் அபிவிருத்தி அடையும். நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்பொருளாதாரம் நல்லா உயரும். அதுக்கு தான் ரொம்ப நாளாக ஏங்கின்றது இருக்குங்க. இந்த ஒரு காலகட்டங்களுக்கு நடக்கும். மெயினாக இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போடலைன்னா போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே கன்னிராசி நண்பர்களுக்கு மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று, பணப்பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அகலும். ரெண்டாவது, புதிய விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுன்னா நடக்கும். கூட்டுத் தொழில் நல்லா கை கொடுக்கும். புதிய பார்ட்னர்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மலையை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிடிவாதத்தினால் ஒரு சில சின்ன சின்ன தப்புகள் தான் நடக்கும். அதை நீங்கள் வந்து பாசத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. நான் சொல்கிறது வாழ்க்கை துணையோட பிடிவாதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். வேலை தொழில் அந்தஸ்து நல்லா இருக்கும். வாடகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கிறது. பழைய விஷயங்கள்லாம் இப்போ புதுசாக புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆடம்பரமான செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கனமான பண வரவு வரும். அதே மாதிரி இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை பிராப்தம் பேசிக்கலாகவே நல்லா இருக்குது. ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது 5-2 சொல்லுவோம். அப்போ குழந்தைக்காக நீங்கள் அப்போ கஷ்டப்படுறது ஒரு மெடிசின் மூலியமாக அது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். கரெக்டான மருத்துவம் கண்ணுக்கு படைக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறதுங்கிறது தான் உண்மை. லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கு மார்க் வரக்கும் ரிசல்ட் உங்கள் பக்கம் சாதகமாக வரதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் சென்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இரண்டு கிரகங்கள் ஆறாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது சரியான ஒரு யோகம். ஆறாம் பாவகம் அப்படின்னாவே ஹார்டு ஒர்க்குக்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அம்சங்கள். ஸோ அந்தளவுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக இந்த ஒரு மாதமே இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்ச 100-55% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் 100-65% இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு ரெண்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் பெரியவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்கம் டேக்ஸு, இபி டிபார்ட்மெண்ட்டு, எந்த விதமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்ஸஸ் கட்டினாலும் கரெக்டாக கட்டிடணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புக்கு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பழைய தப்புக்கள் எதாக இருந்ததுன்னா அது பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சித்தப்பா மாமா சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத எந்த ஒரு ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் குழந்தை பிராப்தம் பிரம்மாண்டமாக இருக்கும். கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆண் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கிறது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும்னு சொல்லலாம். நண்பர்கள் உறவினர்கள் இவங்க மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஆதரவு கிடைக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது அகலக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் 6ஆம் தேதிக்கு அப்புறம், June 6ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உடம்பில் ஜுரம் மாதிரி விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ஏற்றம், வீட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதார்த்தம் வாங்குவீங்க, ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், கனமான பண வரவு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். பலவிதமான ஏற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் அம்மா மூலியமாகவும் நிறையா ஹெல்ப் கிடைப்பதற்கான சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. ஊதியம் உயர்வுக்காக அப்ளிகேஷன் கொடுக்கணுன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் கொடுக்கலாம். நிறையா பேருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் சம்மந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே HR டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பலவிதமான ஏற்றங்கள் படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்பொருளாதார ஏற்றம், திடீர் பண வரவு எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதார ஏற்றத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களையுமே கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்.
குழந்தைகள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. துலாம் ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கறச்சே 100%க்கு 60% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 65% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அமையும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் உருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி உடைய சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். மனைவியாக இருந்தால் கணவருக்கு சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பெண்களுக்கு ரொம்ப ஜோரான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கும். மூதாதியர் சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும். பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே கருதப்படுகிறது. தொழில், வியாபாரம், புதிய மனுஷாலுடைய தொடர்பு, பாஸ்க்கும் உங்களுக்கும் இந்நாள் வரைக்கும் கூடிய பிரச்சனைகள், மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இந்நாள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். பலவிதமான நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும் சொல்லலாம். ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மனோதிடம் அதிகரிக்கிறது. நன்மைகள் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெண்களுக்கு மன வருத்தம் அளிக்கக்கூடிய, வருத்தம் தரக்கூடிய நபர்கள் இனிமேல் அங்கே இருக்க மாட்டாங்க. ஒன்று அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க, இல்லை அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்க மேலே குத்தம் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுறது. எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகள் நடக்கும். பட்டம், பதவி, புகழ், குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். கடன் நிச்சயமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. குருமாரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. கலியுக காமதேனோ கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ஸோ குருமார்களை தரிசனம் பண்ணுறது, குருமார்களை வந்து காலத்தொட்டு சேவிக்கிறது, ஜலபானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி காமதேனு வழிபாடும் இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே வேலைக்கு போகக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் ரொம்ப யோகமாக இருக்கும். குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகள், எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் திடீர்னு லக்கில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச க்வெஸ்சனாக வந்துடும். தெரிஞ்ச இன்விசிலேட்டர் வருவார், நல்ல பழகின மூஞ்சி தான் உங்கள் பக்கத்தில் உட்காரும். அந்த முகம் வந்து நல்லா தெரிஞ்ச முகமாக இருக்கும். யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒரு மனசில் அந்த இருக்கமே இருக்காது. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எழுதிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். அதை வச்சே நீங்கள் வந்து போராடி எப்படியாரு நல்ல மார்க்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். தமிழ் மொழியில் கம்மி மார்க் வாங்குறவங்க, சம்ஸ்கிருதத்தில் கம்மி மொழி வாங்குறவங்க, செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் வேறு மொழியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாக்கியம். உங்கள் அந்த செப்பரேட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அதிகரிக்கும். அதனால் நிறையா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொன்னோம். பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கறச்சே 100%க்கு 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 80% இருக்கக்கூடிய அதிரடியான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய பேரை ஒர்க்கிங் பார்ட்னராக அமையக்கூடிய பாக்கியங்கள். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, லீஸ் விட்டு பணம் வாங்கக்கூடிய எந்த விதமான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, கனமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ், ஹியூமன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலகட்டங்கள். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், கனரகம் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். பண பொருளாதாரத்திற்குரிய தேக்க நிலைகள் அகலும். கணவனாக இருந்தாலும் மனைவியை கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து போகணும். மனைவியாக இருந்தாலும் கணவரை தயவு செய்து மன்னிச்சுட்டு போகிறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள், கன்ஃபியூஷன் உருவாகும். அத்தை மாமா சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு கன்ஃபியூஷன் உருவாகும். அவங்ககிட்ட தேவையில்லாத ஒரு எதிரியாக அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக போகிறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். பொதுவாகவே மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும்.
பூராடம் நட்சத்திரக்காரங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி போயின்றதுன்னா ஆன்லைன் மூலிமா மேட்ச் பண்ணி அருமையான ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள். பணப்பொருளாதாரம் ஏற்றம் நிச்சயமாக அமையும். கடவுள், கோவில், குருமார்கள் இதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கும். ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. திடீர் வாய்ப்புகள் ஏராளமாக அமையும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி சண்டை போடாமல் விட்டு கொடுத்து செல்வது வீட்டில் ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உறவினர்கள் மூலியமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள். பக்கத்து ஊர்லேருந்து பொண்ணு கிடைப்பாங்க, இல்லை பக்கத்து ஊர்லேருந்து பையன் கிடைப்பான். அந்த பையன் சாஃப்ட்வேரில் வேலை செய்யக்கூடிய பையனாக இருப்பான். அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருப்பான். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது. உங்களுக்கு பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் ஆடம்பர சுற்றுலா, இன்பச் சுற்றுலா, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பந்தம் அமைவதற்கான வாய்ப்புகள், புதிய நபர்களுடைய சந்திப்பு ஏற்படும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-80% இருக்க போகிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-75% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காமதேனு வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மக்கர ராசி நண்பர்களுக்கு உங்கள் பாஸ், பெரியவங்க, மூத்தவங்க இவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்காது. நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய கோவிலுக்கோ ஆடம்பர சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸ் டூர் பிளான் பண்ணுவாங்க, அதில் எல்லாமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பணம் காசு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி திருமணம் பந்தம் சார்ந்த விஷயங்கள் புதுசாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா பையன் கிடைப்பான். பையனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 12 பாவாதிபதி அமையிறது, மறைமுகமாக தான் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய அம்சங்கள். குழந்தை பிராப்தம் தாமதமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான பொன் குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நாளாக ஒரு கடனுக்காக வெயிட் பண்ணுறப்பீங்க, அந்த கடன் கிடைக்கும். அதே மாதிரி பழைய கடன் பைசல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை. புதுசாக டெபிட் கார்டு வாங்குறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய பேலன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது, மருத்துவத்துக்காக செலவுகள் அதிகமாகின்றதுன்னா அது இனிமேல் ஆகாது. ஒரு இடத்தை விற்று, ஒரு வீட்டை விற்று ஒரு பணம் சம்பாதிக்கிறது, அந்த பணத்தை வச்சு புதிய முதலீடுகள் போடுறது, இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும் சொல்லலாம். மிக முக்கியமாக சொல்லணும்னா இளைய சகோதரன் சகோதரிகள் அவங்க மூலமா நடந்து நடக்கும். மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், டெலி மார்க்கெட்டிங், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள், ரியல் எஸ்டேட் வியாபாரிகள், எந்த விதமான வர்த்தகம் சார்ந்த தொழில் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த தொழில்கள் நல்லா செட் ஆகும். சில விஷயங்கள் ஸ்டாக்ஸில் லேட்டாக டெலிவரி எடுக்கிறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 7,000-8,000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது. பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக மாதமாக இருக்க போகிறது. முதல் 2 வாரங்கள்லேயே சிக்கல்கள்லாம் சால்வ் ஆகும். மனசு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பெண்களுக்கு மாமனார் மூலியமாகவும் மாமியார் மூலியமாகவும் பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாக கம்மியாகும். புதிய வேலை வாய்ப்புகள், சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அப்பா மூலியமாகவோ உங்கள் பெரியவங்க மூலியமாகவும் சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு
பழைய வண்டி பழைய வீடை விற்றுட்டு புதிய வண்டி புதிய வீடு இந்த மாதிரி ஏதோ ஒரு செக்ஷனில் வாங்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். மாணவ மாணவிகள் எக்ஸாம்ஸில் நல்லா கிளியர் பண்ணி மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் மொழியில் அதிக பற்று காட்டுறது இந்த ஒரு மாதம் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எதிர்பார்க்காத கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மனசில் பட்டுதுன்னா உடனே எது நீங்கள் எதிர்பார்க்கலையோ எது படிக்கலையோ அது கரெக்டாக படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். எப்படி பார்த்தாலுமே வீட்டுக்குள்ள சந்தோஷம் 100%-க்கு 65% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 70% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக நாமக்கல் நாமகிரி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு வீட்டுக்காக ஏதாவது ஒரு பழைய விஷயம் தேங்கியிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, எப்போ உழைச்சது வந்து இப்போ கை கொடுக்கும். பழைய டாக்குமெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ டாக்குமெண்ட்டு சால்வ் ஆகும். வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் குடும்பம் உறவு டீச்சிங் பேங்க்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். வீடு கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், உறவுகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இந்த பழைய மாமாவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். சொத்து தகராறுகள், தோட்டம் துறம் சார்ந்த தகராறுகள் நிறைய பேர் இந்த கால்நடை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல தொழிலாளிகள் கிடைப்பாங்க. வேலைக்காரங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு அழுகிறாங்க பாவம். அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு அம்சம் இந்த மாதம் பிறக்கப்படும். பண பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக நடைபெறும். குழந்தை பிறப்பு தாமதமாகக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிறக்கும். பணப்பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். பணப்பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு நிச்சயார்த்தம் நடக்கும். இவர் வேண்டாம்னு நம்ம நினச்சிருப்போம், அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு நிலமையில் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் பிடிச்சிரும், நல்ல பையனாக இருப்பான். முதல் நீங்கள் பார்க்கும்பொழுது இது வேண்டாம்னு அந்த வரன். பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள், கணக்கர் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள். மனோதிடம் அதிகரிக்கும். சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறதுங்கிறது முக்கியம். எல்லாத்துலேயுமே விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது நீங்களே உணரக்கூடிய ஒரு அம்சம் இந்த ஒரு மாதம் ஏற்படப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், பண வரவு நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தெல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும். அது சம்மந்தப்பட்ட படிப்பெடுத்து படிக்கும் பொழுது ஸ்லாக்கியம் நல்லாயிருக்கும், நல்ல மார்க்ஸ் வரும். பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் எதிர்பார்த்ததோடு 5% ஜாஸ்தியாகவே மார்க்ஸ் வரும். மனோதிடத்தோடு எடுத்து படித்தாள்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றியை குவிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். பெண்களுக்கு வாராக்கடன், யார்கிட்டயா கடன் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வசூல் பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், அது வாங்கவே முடியாமல் தள்ளி போயின்னு இருக்கும், அது இந்த வாரம் இந்த மாதம் வாங்கிடுவீங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்த்தோம்னா 100%-க்கு 80% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார லட்சம் 100%-க்கு 60% இருக்கிறது, திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான கிரகங்கள்லாம் அஷ்டமத்துலேயும் விரயத்துலேயும் உட்காந்துருக்கிறது, தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும், மனசு சோர்வை கொடுக்கும், உடம்புடைய சோர்வை கொடுக்கும். ரொம்ப மூத்தவங்க வந்து உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லவங்க மாதிரி நடித்து பல பேர் பணம் வாங்கக்கூடிய அம்சங்கள், மனசில் ஒரு கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாமே கலந்திருக்கும். இடமாற்றம் தொழில் மாற்றம் அதிகமான பயணம் தூக்கம் சார்ந்த விஷயங்களில் தூங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அம்சங்கள். நல்லெண்ணெய் எடுத்து தலையிலேருந்து கால் வரைக்கும் உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆண்களும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்களும்
குளிக்கிறது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நிறையா நீர் மோர் குடிக்கிறது இந்த மாதம் ரொம்ப நல்லது. நான் சொன்ன எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்கள் உடம்புக்கு பாதிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு குட்டி செம்பு பாத்திரத்தில் துவரம்பருப்பு போட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் பிராமணருக்கு தானம் பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலவிதமான கெட்ட விஷயங்கள்லேருந்து நிச்சயமாக நீங்கள் தப்பிக்க முடியும். எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் வரும். பண பொருளாதாரத்திலையும் எந்த விதமான ஏற்றங்கள் காண பிரச்சனைகள் கிடையாது, நல்ல ஒரு அம்சம் இருக்கிறது. மனக்குழக்கம் மன சோர்வு தான் அதிகமாக இருக்குது. வேற ஒரு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் சார்ந்த விஷயங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். மற்றபடி மீனராசி நண்பர்களுக்கு, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு டாக்குமெண்ட்டு புக்ஸு பணம் சார்ந்த விஷயங்கள் பழசதாக இருந்ததுன்னா அதெல்லாம் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், காணாமல் போன ஒரு வஸ்து அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் உடம்பில் சூடுதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேசிக்கலாக உத்திரிட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப வரையங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் மனோ வலிமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், மனசில் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஸோ எல்லா விதத்துலையுமே பார்க்குறச்சு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம்னு பார்த்தோன்னா 100%க்கு 50% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 60% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு சிலாகியத்தை கொடுக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குன்மந்த ததாஸ்து. நன்றி.